1992 சட்டத்தை மீறி காவி பயங்கரவாதிகளால் அயோத்தியில் இடித்து தரைமட்டமாக்கப்பட்ட பாபர் பள்ளியை அதே இடத்தில் மீண்டும் மத்திய அரசாங்கம் கட்டித்தர வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்னிறுத்தி, பாபர் பள்ளி இடிப்பு என்பது தேசத்தினுடைய அவமானம் என்கிற தலைப்பை முன்னிறுத்தி, தேசம் முழுவதும் இன்றைய தினம் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக மத்திய அரசுக்கு நாங்கள் முன்வைப்பது, பாபர் மசூதி பள்ளி விவகாரத்தில் நீதி வழங்கப்பட வேண்டும், சட்டத்தை மீறி இடிக்கப்பட்ட பாபர் பள்ளி அதே இடத்தில் மீண்டும் நிறுவப்பட வேண்டும், லிபரஹான் கமிஷன் மூலமாக பாபர் பள்ளியை இடித்தவர்கள் என்று குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். பாபர் பள்ளி இடிப்பு என்பது இஸ்லாமியர்களினுடைய இறை இல்லம் என்பதையும் தாண்டி இந்த தேசத்தினுடைய இறையாண்மையை நிரூபிக்கக்கூடிய மாபெரும் நிகழ்வு என்பதை நினைவூட்டும் விதமாக, உறுதிப்படுத்தும் விதமாக இடிக்கப்பட்ட அதே இடத்தில் அயோத்தியில் மீண்டும் பாபர் பள்ளியை கட்டுவதற்கு மத்திய அரசாங்கம் ஆவணம் செய்ய வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். இதற்கு முன்னால் வாக்குறுதி அளித்த ஆட்சியாளர்களினுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு இந்த அரசாங்கம் முன்வர வேண்டும் என்று நாங்கள் இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறோம்.